சேர்க்கறதுக்கு பேர் கூட்டம், சேர்றதுக்கு பேர் தான் கூட்டம். சின்ன திரையிலேருந்து வெளித்திரைக்கு போயிட்டு பயங்கரமாக கலக்கிட்டு இருக்க நம்ம சந்தானம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நியூ படத்தில் கமிட் ஆகிட்டுருக்காரு. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்கே என்டர்டெயின்மெண்ட் சி ரமேஷ்குமார் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஆர் ஸ்ரீனிவாசன் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணுறாரு. அண்ட் இந்த படம் வந்து ஒரு பயங்கரமாக வரப்போகுது, ஒரு அப்பா சென்டிமெண்ட் படமாக இருக்க போது சொல்லிட்டு பயங்கரமான கதையெல்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் இதையும் அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்பாவாக எம்எஸ் பாஸ்கர் நடிக்காரு, சொல்லவே தேவையில் நடிப்பை விட பிச்சு பின்னர் வார் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவங்களோட காம்போவில் இந்த அப்பா சென்டிமெண்ட் வந்து செம்மையாக எல்லோரும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த டீமும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஏ பிளஸ் அந்த மாதிரிலாம் இல்லாம ஏபிசிடின்னு சொல்லிட்டு எல்லா ஆடியன்ஸும் கவர் பண்ணும், ஸோ பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஷாயாஜி ஷிண்டே, வம்சி கிருஷ்ணன், லொல்லு சபா சுவாமிநாதன் நடிக்கிறாங்க. ஸோ லொல்லு சபா சுவாமிநாதன் பார்த்தீங்கன்னா லொல்லு சபா அந்த டீம்ல வந்து சந்தானம் இருக்கும்போது பயங்கரமா கமல் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் இப்போ இந்த டீம் வந்து அப்படியே வந்து வெள்ளித்திரை படத்தில் வந்து ஜாயின்ட் ஆக போறாங்க. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம்சியர், ஸோ பயங்கரமான மியூசிக்லாம் போட்டுட்ருப்பாரு. அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சந்தானத்து கூட ஃபர்ஸ்ட் டைமாக கை கொடுக்க போகிறாரு. இந்த படத்தோட எடிட்டிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாதவன். ஸோ சந்தானம் வந்து இப்போ தான் ரீசெண்டாக பாரிஸ் சேரா, ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங் முடிச்சுட்டு அடுத்து கையோடு இந்த படத்தை வந்து நடத்த போகிறாங்க. அண்ட் இந்த படம் வந்து கொஞ்சம் பெரிய பட்ஜெட் நடத்த போகிறாங்க. ஸோ இந்த படம் வந்து கும்பகோணமில் வந்து நடக்க போகுது, திருச்சி, ஸ்ரீரங்கம், சென்னை இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இதோட ஷூட்டிங் ஸ்பாட் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னும் இந்த படத்தை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வராமலே இருக்கு. ஸோ என்ன வருது எப்போ வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாரெல்லாம் ரொம்ப ஆர்வலாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம என்ஜாய் பண்ணுற வேலையை செய்யணுங்க, இல்லைனா செத்துடணும். நான் பெரியாலாம் வரவே வேணாம், ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்.